அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வஸய்யிதில் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி வமன் சார் அலா நஹ்ஜிஹி இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளினால் நாங்கள் சூரா அல் வாக்கியாவினுடைய தஃப்சீரை படித்து வருகின்றோம். சென்ற வாரம் நாங்கள் சூரா அல் வாக்கியாவினுடைய சிறப்புகள் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களுடைய நிலைப்பாடுகள், சில ஹதீஸ்கள் வந்து நம்ம சொன்னோம், சொல்லிவிட்டு அந்த ஹதீஸினுடைய தரம், அதாவது பலவீனமானது, என்னென்ன காரணத்தினால் அது பலவீனமானது என்பதாக நாங்கள் சொன்னோம். அதேபோன்று சஹீஹான ஒரு ஹதீஸும் நாங்கள் சொன்னோம். அதேபோன்று சூரத்துல் வாக்கியாவினுடைய அது என்ன செய்தி எங்களுக்கு சொல்ல வருகிறது என்பது என்பது தொடர்பாக இமாம்களுடைய சஹாபாக்கள், தாபியங்கள், இமாம்களுடைய கருத்துக்கள் என்ன என்பது சம்பந்தமாக நாம் தஃப்சீர் இப்னு கஸீர், தஃப்சீர் தபரி, தஃப்சீர் குர்துபி போன்ற தஃப்சீர்களிலிருந்து நாங்கள் பார்த்தோம். நாம் அதே நேரம் சூரா அல் வாக்கியாவினுடைய சவுபு நுசூல், அது எங்கு இறங்கியது, எப்பொழுது இறங்கியது என்பது சம்பந்தமாக எல்லாம் நாங்கள் மிக மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பில் நாங்கள் நேரடியாக வகுப்புக்குள்ள நுழைவோம். சூரா அல் வாக்கியாவினுடைய முதலாவது வசனம் நாங்கள் சில விளக்கங்கள் சொன்னோம். முதலாவது வசனம் இதாவது காத்தில் வாக்கியா லைசலி வாக்கியா காதிபா. அப்போ அதை நான் லேசாக ஞாபகம் மூட்டி கொண்டு அப்படியே வகுப்புக்குள்ள நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நுழைவோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், இதா வகஅத்தில் வாகியா லைஸ லிவகஅத்திஹா காதிபா காஃபிதத்துர் ராஃபியா இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா فكانت هباء منبثا. اذا وقعت الواقعه நிகழக்கூடிய ஒன்று நிகழக்கூடிய சந்தர்ப்பத்திலே. அப்ப இது நாம சென்ற வகுப்புல இதுக்கு விரிவாக விளக்கத்தை பார்த்தோம். இதா வகாத்தில் வாக்கியா, அதாவது வாக்கியா என்பது கியாமத்து நாளுக்கு அல்லாஹு தஆலா பயன்படுத்துகின்ற ஒரு பெயர். ஹுவா மின் அஸ்மாஇ யௌமில் கியாமா. கியாமத்து நாளுக்கு பல பெயர்கள் இருக்கிறது, அதை நாம தெளிவாக நம்ம பார்த்தோம். அப்போ இதா வகாத்தில் வாக்கியா நிகழக்கூடிய ஒன்று. அப்போ நிகழக்கூடிய ஒன்று என்று சொன்னால் நிச்சயமாக அது நிகழக்கூடிய ஒன்று தான் என்பதை அல்லாஹு தஆலா பல்வேறு வசனங்களிலே அதை விளங்கப்படுத்துகிறான். அதே போன்று ஃபயோமே இதையும் வகாத்தில் வாக்கியா, அந்த நாளிலே, அதாவது அந்த மர்மை நாளிலே வகாத்தில் வாக்கியா நிகழக்கூடிய ஒன்று நிகழும் என்பது தொடர்பாக நாங்கள் அந்த சூர் அல் ஹாக்காவினுடைய 15வது வசனம் சொல்கின்ற அந்த செய்தியை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று லைசலி வகாத்திஹா காதிபா, அந்த நிகழக்கூடிய ஒன்றை நிகழாமல் தடுப்பதற்கு, நிகழாமல் தடுப்பதற்கோ அல்லது அதை திசை திருப்பதற்கோ யாரால் முடியாது, பொய்ப்பிக்க முடியாது என்பது சம்பந்தமாக ரெண்டாவது வசனம் பேசுகிறது. அதை நாங்கள் பார்த்தோம். லைஸ லி வகாத்திஹா காதிபா, ஐ லைஸ லி வுகூஇஹா. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், லைஸ லி வுகூஇஹா இத அராதல்லாஹு கவுனஹா சாரிஃபுன் யஸ்ரிஃபுஹா. அதாவது அது நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு, அதை திசை திருப்பக்கூடியவர்கள், அல்லாஹ் நாடிவிட்டான் அதை திசை திருப்பக்கூடியவர்களோ, அதை தடுத்து நிறுத்தக்கூடியவர்கள் யாருமே கிடையாது என்பதாக அந்த வசனம் எங்களுக்கு சொல்லி தருகின்றது. ஹை, அப்ப இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த இதா வகாத்தில் வாக்கியா என்று அந்த வசனத்துக்கு சொல்கிறார்கள், இதை கொண்டு முராத் அல் முராத் அன்னஃபத்துல் அஹீரா. அதாவது ரெண்டு சூர் நாங்கள் பார்த்தோம். சூர் உதிரை சம்பந்தமாக நாங்கள் சூரா யாசின் படிக்கும் பொழுது பார்த்தோம் எப்படி அந்த சூர் ஊதப்படுகிறது என்பது சம்பந்தமாக. அப்ப இது இந்த இதா வகாத்தில் வாக்கியா இதோடு சம்பந்தப்படுத்தப்பட்டு வருகின்ற நிகழ்வுகள் எல்லாம் இது நஃபத்துல் அஹீரா, அதாவது கடைசியாக ஊதப்படுற சூரத்தான் குறிக்குது என்பதாக, கடைசியாக ஊதப்படுற சூரத்தான் அந்த சப்தத்தை தான் குறிக்கிறது என்பதாக இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிச்சிருக்கிறார்கள். அதே நேரம் ஏன் இது வாக்கியா என்பதாக பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்குரிய காரணத்தை இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, வஸ்மியத் வாக்கியா லியன்னஹா தத்தவு அன் குர்ப், அதாவது மிக சமீபத்தில் நிகழ இருக்கிறது, அதாவது மிக சமீபத்திலே நிகழ இருக்கின்ற ஒரு நிகழ்வு,
என்பதாக இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த வாக்கியா நிகழக்கூடிய ஒன்று என்று ஏன் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு காரணத்தை இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப நாங்க இதெல்லாம் என்ன செய்யலாம், குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்க இப்ப மூன்றாவது வசனத்துக்கு வருவோம். அதாவது இதா வகாத்தில் வாக்கியா நிகழக்கூடிய ஒன்று நிகழ்ந்து விட்டால், லைசலி வகாத்தியா காதிபா அதை திசை திருப்பக்கூடிய, புய்ப்பிக்கக்கூடிய, தடுத்து நிறுத்தக்கூடிய ஒன்றும் ஒருவரும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி போட்டு சொல்கின்றான். தாழ்த்தக்கூடியது ரஃபா, உயர்த்தக்கூடியது. இப்ப இந்த ஹாஃபிலா தாழ்த்தக்கூடியது, ராஃபியா உயர்த்தக்கூடியது. அப்ப இந்த ரெண்டு வசனங்களையும், இந்த ரெண்டு மூன்றாம் வசனத்தில் இந்த ரெண்டு சொல்லையுமே அல்லாஹு தஆலா சொல்கின்றான் என்றால், ஹஃபல ரஃபஅ, ஹஃபலண்டா தாழ்த்து, ரஃபஅண்டா உயர்த்து. இப்ப இந்த வசனத்துக்கு இமாம்கள் என்னென்ன கருத்துக்கள் சொல்றாங்க, அதாவது அந்த நாள் வந்து விட்டால், அந்த நாள் வந்து விட்டால் அது சிலரை தாழ்த்தும் சிலரை உயர்த்தும், அல்லது இது தாழ்த்துதல் உயர்த்துதல் பணிய வைக்கிறது, தாழ்த்துறது உயர்த்துறதுன்னா எதை குறிக்குது? நாங்கள் இதை மிக நுணுக்கமாக நிதானமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்றாங்க என்பதை பார்த்துட்டு, இமாம் தபரியுடைய கருத்து, அதாவது இமாம் இப்னு கஸீர், தபரி போன்றவங்க என்ன கருத்து சொல்றாங்க, இமாம் குர்துபி என்ன சொல்றாங்க என்பதை நம்ம பார்ப்போம். அப்ப ஹாஃபிலத்து ராஃபியா, ஹாஃபிலத்து ராஃபியா தஃபது அக்வாமன் இலா அஸ்ஃபலி ஸாஃபிலீன் அல் ஜஹீம், அதாவது ஒரு கூட்டத்தை அது என்ன செய்யும், தாழ்த்தும், அது தாழ்த்தும். வைகானு ஃபி துன்யா அஸ்ஸா, உலகத்தில் அவங்க எவ்வளோ பெரிய கண்ணியவான்களாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் அந்த நிகழ்வு, மறுமையுடைய நிகழ்வு வந்து விட்டால் அவர்களை அதை என்ன செய்யும், தாழ்த்திவிடும், அதாவது அவர்களை தாழ்த்திவிடும். தஃபது அக்வாமிலா அஸ்ஃபலி ஸாஃபிலீன், மிக மிக தாழ்ந்தோர்களில் தாழ்ந்தோராக அது ஆக்கிவிடும். அவர்கள் உலகத்தில் எவ்வளோ பெரிய கண்ணியவான்களாக இருந்தாலும் சரி. அதே போல் ஒத்தரஃபு ஆஹிரீன் இலா அலா இல்லியீன், இன்னும் சிலரை அது உயர்த்தும். வைங்கானு இல்ல நஐமில் முகீம், சொர்க்கத்தின்பால் அவர்களை உயர்த்தும். வைங்கானு ஃபி துன்யா, அவர்கள் உலகத்திலே அவர்கள் மிக மிக பணிவானவர்களாக, அல்லது ஏளனத்துக்கு இழிவாக கருதப்பட்டவர்களாக, ஏளனப்படுத்தப்பட்டவர்களாக, எப்படி இருந்தாலும் மர்மையுடைய அந்த நாள் வந்து விட்டால் அது உண்மையானவர்களை, சத்தியவான்களை, அல்லாஹுக்காக வாழ்ந்தவர்கள், அது எந்த அளவு அவர்கள் பணிவோடு அல்லது பொருளாதார வசதி குறைந்தவர்களாக அல்லது மக்கள் மத்தியில் செல்வாக்கற்றவர்களாக எப்படி இருந்தாலும் அவர்களை உயர்த்தும். அந்த மறுமை நாள் வந்துவிட்டால் யார் நல்லடியார்களோ, நல்லவர்களோ, அவர்களை அது உயர்த்தும், பாவிகளை அது தாழ்த்தும். இதுதான் இங்கே சொல்லப்படுற செய்தி. அப்போ இந்த கருத்தை தான் இமாம் ஹசன் அல் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அதே போன்று இமாம் கத்தாதா போன்றவங்க சொல்கிறாங்க. ஹசன் அல் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி கத்தாதா ரஹமத்துல்லாஹி போன்றவர்களும் இந்த கருத்தை தான் சொல்கிறாங்க. வான் இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்கடா, ஹாஃபிலத்துன் ராஃபியா தஃபது உனாசன் வத்தர்ஃபு ஆஹரீன், அவங்களும் இதே போன்ற கருத்துன்னு சொன்னாங்க. அதாவது சில மனிதர்களை தாழ்த்தும், சிலரை உயர்த்தும். அப்போ இமாம் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹுடைய கருத்து பொதுப்படையாக இருக்கிறது, சொர்க்கம் நரகம் அந்த செய்திகள் குறிப்பிடப்படாமல் இது பொதுப்படையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. வகால முஹம்மது இப்னு கஅப் ரஹிமஹுல்லாஹ், முஹம்மது இப்னு கஅப் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னா, தஃபது ரிஜாலன் கானு ஃபி துன்யா முர்தஃபீன், அதாவது உலகத்தில் பெரிய செல்வாக்கோடு வாழ்ந்த பலரை அது என்ன செய்யும்னா தாழ்த்தும். ஒத்தர்ஃப ரிஜாலன் கானு ஃபி துன்யா மஹ்ஃபூதீன், மக்களுக்கு மத்தியில் செல்வாக்கற்றவர்களாக இருந்தவர்களால் உயர்த்தும் என்பதாக சொல் இமாம் முஹம்மது பின் கஅப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். அப்போ இந்த கருத்தை பொறுத்தவரையில் இது பொதுவாக விளையும் கொள்ள வேண்டும். சில பொழுது செல்வாக்கோடு எழுதியிருப்பாங்க, ஈமானோட தக்குவாவோட எழுதியிருப்பாங்க, அப்போ அவங்க என்ன செய்வாங்க, உயர்த்தப்படுவாங்க. அப்போ நம்ம இது ஏன் சொல்லப்படுதுன்னா, பொதுவாக வந்து அநியாயக்காரர்கள், அதே போன்று பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், அல்லது ஏதாவது ஒரு ஒரு அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், பெரும்பாலுமே அவர்கள் இப்போ உலகத்தை நம்ம பார்த்தா எங்களுக்கு விளங்கும் என்னன்னு சொன்னால், நல்லடியார்கள் வந்து எல்லா இடத்துலையுமே புறக்கணிக்கப்படுறதை நம்ம பார்ப்போம். நல்ல ஈமானோட தக்குவாவோட இருக்கிறவங்க, நல்ல எண்ணத்தோட வாழ்கிறவங்க புறக்கணிக்கப்படுறது. அதே போல் நடிக்கிறவங்களை நம்ம உயர்த்தி பார்க்குற ஒரு உலகம் தான் இந்த உலகம். எல்லா விஷயத்திலுமே நடிக்கிறவங்கள தான் நம்ம என்ன செய்வோம், உயர்த்தி பார்க்குறோம். ஆனால் நல்லவங்க எப்பயுமே புறக்கணிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த வசனம் சொல்ல வசனத்திலையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான் பொதுவாக, அதாவது உயர்ந்த சில பொழுது அவங்க செல்வாக்கோடு இருப்பாங்க, நல்லவங்களாம் இருப்பாங்க. உதாரணம் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு, பெரிய செல்வந்தர், ஆனால் அவர் வந்து சொர்க்கவாதி, அஷரத்துல் முபஷரா, 10 சொர்க்கத்தை கொண்டாடுமாறு சொல்லப்பட்ட ஒரு ஆளாக வராங்க. அதே மாதிரி உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு,
அதே போன்று வேற செல்வாக்கோட இருந்த பல சஹாபாக்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவங்க அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, அவங்க ஜாஹிலியத்திலேயும் பெரிய செல்வாக்குடையவர். இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் அவருக்கு செல்வாக்கு இருந்தது, குடும்ப பின்னணி எல்லாமே செல்வாக்கு இருந்தது. ஆனால் அவர் சொர்க்கம் முதலாவது சொர்க்கம் போற ஒரு மனிதர் இந்த உம்மத்தில். அப்ப எனவே இந்த வசனம் வந்து பாவம் செய்து அடர்ந்தேறி உயர்ந்து பெருமை பிடித்து அகங்காரத்தோட சிறுக்கு இருமாப்போட வாழக்கூடியவர்கள், இவர்களை அது என்ன செய்யும், தாழ்த்தும். அதே போன்று பணிவாக இருப்பார்கள், இபாதத்தோடு இருப்பார்கள், அவர்கள் யார் என்று தெரியாமல் இஹ்லாஸோடு இருப்பார்கள். அப்படி இருப்பாங்க. மக்கள் மத்தியில் அவர் பெரிய செல்வாக்கு செல்வோ பெரிய செல்வாக்கு இருக்காது, ஆனால் அவங்கள அதை என்ன செய்யும், அந்த நாள் வந்து உயர்த்தும் என்பதாக, அந்த நாளில் நடக்கக்கூடிய அந்த தீர்மானங்கள் தீர்ப்புகள் எல்லாம் அவரை உயர்த்தும் என்பதாக நாம் இதில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று வகால் அவுஃபி ரஹிமஹுல்லாஹ், அனி பின் அப்பாஸ், இமாம் சுத்தியுடைய கருத்தை பார்த்துருவோம். இமாம் சுத்தி ரஹிமத்துல்லாஹி என்ன சொல்றாங்க, முஹம்மது பின் கஅப் ரஹிமஹுல்லாஹ் சொல்ற கருத்து இப்ப நான் சொன்னேன். அதாவது தஹ்ஃபது ரிஜால கானு ஃபி துன்யா முர்தஃபீன், அதாவது உலகத்தில் உயர்ந்து வாழக்கூடிய பெருமையோடு வாழக்கூடியவர்களை அது என்ன செய்யும், தாழ்த்தி விடும். அதே போன்று நத்தரஃபு ரிஜால கானு ஃபி துன்யா மஹ்ஃபூதீன், உலகத்தில் தாழ்ந்து தாழ்மையாக பணிவாக மக்கள் மத்தியில் செல்வாக்கற்று இருக்கக்கூடியவர்கள் அது உயர்த்தும் என்பதாக முஹம்மது கஅப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். இமாம் சுத்தி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஹஃபலத்தில் முதகப்பிரீன், பெருமையை அடிக்கக்கூடியவர்களை பெருமை அடிக்கக்கூடியவர்களை அது என்ன செய்யுமாம், அது தாழ்த்தி விடும். ஒரஃபாத்தல் முத்தவாதையும், பணிவோடு நடக்கக்கூடியவர்கள் அவங்களை அது உயர்த்தும். பணிவோடு நடக்கக்கூடியவர்கள், இப்ப நம்ம நினைச்சு கூடாது, பெருமை அடிக்கக்கூடியவர்கள் யாருண்டா, அல் கிபர் பத்ருல் ஹக்கி வ கம்து நாஸ், இதுதான் வரை வளர்க்கணும். பெருமைக்கு வரை வளர்க்கணும் வந்து அழகாக ஆடை அணிகிறதோ, அல்லது அதாவது பெருமையான மக்கள் மத்தியில் ஒரு பார்வை இருக்குதானே, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிஞ்சு கொள்ளாம அவருக்கு பெருமை பிடிச்சோம்னு சொல்லிடும். அப்படி அல்ல, பெருமை என்பது அல் கிபர் பத்ருல் ஹக்கி வ கம்து நாஸ், சத்தியம் ஏதாவது உண்மை சொல்லப்பட்டு அதை புறக்கணிக்கிறது, சத்திய மார்க்கம் சொல்லப்படும் போது அதை புறக்கணிக்கிறது, அதே போன்று வகம் துண்ணாஸ், மக்களை புறக்கணிக்கிற அவமதிக்கிறது, இப்போ இது ரெண்டு தான் பெருமை. எனவே இப்படி வாழ்ந்தவர்களை அது தாழ்த்தும் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று யார் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு மக்களை மதிச்சு நடக்கிறாங்களோ அவரை அது உயர்த்தும் என்பதை நாம் என்ன செய்யலாம், இதில் இருந்து புரிந்து கொள்ளலாம். மக்கள் அவுஃபி அனுப்பி அப்பாஸ் ரதியல்லாஹு தொட்டு இமாம் அவுஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க அப்படின்னா, ஹாஃபிதுத் ரஃபி அஸ்மத்தில் கரீப அஸ்மஅத்தில் கரீப் அல் பஈத், அந்த சப்தம், அதாவது பக்கத்தில் இருப்பவர்களுக்கு மெதுவாக அது சப்தம், அது பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் கேட்க வைக்கும், தூரத்தில் உள்ளவர்களுக்கும் அது கேட்கும் என்பதை சில அறிஞர்கள் அந்த கருத்தாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இமாம் இக்ரிமா ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் அந்த கருத்தை சொல்றாங்க. அதே போல இமாம் லஹ்ஹாக் கதாதா போன்றவங்களும் ஒரு சில அறிஞர்களும் அந்த சப்தம் அது கேட்கறது தொடர்பாகவும் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செஞ்ச சில செய்திகள். அதே போன்றுதான் இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹுடைய இந்த செய்திகளோடு அடுத்து நாங்க இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனத்துக்கு, அதாவது ஹாஃபிதா துர்ராஃபியா, இதுக்கு என்ன என்ன விளக்கங்களை சொல்லியிருக்கிறாங்க என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். கால இக்ரிமா ஒ முகாத்தில் ஒ சுத்தி ரஹிமஹுல்லாஹ் ஜமீஆன் ஹஃபலத்தி சவுத, அது என்ன செய்யும், இந்த நிகழ்வு இந்த நாள் சத்தத்தை மெதுவாக, அதாவது மெதுவாக சத்தம் இருக்கும், ஃபஸ்மாத் மந்தனா, யார் சமீபமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது கேட்கும், ரஃபாத் மன்னா, யார் தூரம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சத்தம் கூடுதலாக இருக்கு. அப்போ யாரெல்லாம் எல்லோருக்கும் இந்த சப்தம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு எல்லோருக்கும் கேட்கும் என்பதாக இமாம் இக்ரிமா முகாத்தில் சுத்தி போனவங்க சொல்றாங்க. அதே போன்று சுத்தி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க இன்னும் ஒரு கருத்து, ஹஃபலத்தில் முத்தகப்பிரீன் ஒரஃபாத்தில் முஸ்தலஃபீன், பெருமைக்காரர்கள் அது தாழ்த்தி விடும், அதே போன்று பணிவோடு இருக்கின்றவர்களை அது உயர்த்தும். வகால கதாதா ஹஃபலத் அக்வாமன் ஃபி அதாபில்லாஹ், இமாம் கதாதாவுடைய ஒரு கருத்து என்றால், ஒரு கூட்டத்தை அல்லாஹுடைய அதாபின் பக்கம் என்ன செய்யும், தாழ்த்தி விடும், அல்லாஹுடைய அதாபின் பக்கம் கொண்டு போய் அதாபுக்குள்ள கொண்டு போடும். அதே போன்று ஒரஃபாத் அக்வாமன் இல்லா தாஅத்தில்லாஹ், இன்னொரு கூட்டது அல்லாஹுடைய அந்த தாழத்தின் பால் என்ன செய்யும், வழிபாட்டின் பால், அல்லாஹுடைய வழிபாட்டின் பால் அவர்களை உயர்த்தும் என்பதாக இமாம் கத்தாத ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. وقال عمر بن الخطاب رضي الله عنه, عمر بن الخطاب رضي الله عنه சொல்றாங்க, ஹஃபலத் அதா அல்லாஹ் ஃபி النار, அதாவது அல்லாஹ்வுடைய எதிரிகளை நரகத்துக்குள்ளே கொண்டு தாழ்த்தி விடும் என்பதாக உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அதே போன்று ரஃபஅத் அவுலியா அல்லாஹ் ஃபில் ஜன்னா, அதாவது அல்லாஹ்வுடைய நேசர்களை சொர்க்கத்துக்குள்ள கொண்டு போய் உயர்த்தும், நரகத்துக்குள்ள தாழ்த்திடும். அப்ப நரகத்துல தாழ அடியில போறது என்பது ஒரு இழிவான ஒன்று, விளங்குதா, சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்துக்கு போற மாதிரி நரகத்துல தாழ்மை தாழ் பகுதிக்கு போறது, ஆழ்ந்த பகுதிக்கு போறது, ஏன்னா இன்னல் முனாஃபிக்கு எனக்கு தர்க்கில் அஸ்பலி மினார், முனாஃபிக்கு நரகத்துல அடித்தட்டிலே இருப்பாங்க. அப்ப அடித்தட்டுக்கு போறது என்பது இழிவு, விளங்குதா, சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்துக்கு போறது. அப்ப உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க என்னென்றால்,
ஹஃபலத் ஆதா அல்லா ஃபின்னார், அப்ப அல்லாஹ்வுடைய எதிரிகளை நரகத்துல கொண்டு போய் தாழ்த்தும், அதே போன்று அல்லாஹ்வுடைய நேசர்களை சொர்க்கத்துல கொண்டு போய் உயர்த்தும் என்பதாக உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். வக்கால முஹம்மது இப்னு கஅப் ரஹிமஹுல்லாஹ் ஹஃபலத் அக்வாமன் கானு ஃபி துன்யா மர்ஃபுஈன் வரஃஅத் ஹைர். அதே கருத்து, அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன கருத்து தான் முஹம்மது இப்னு கஅப் ரஹிமஹுல்லாஹ் இப்னு கஸீர்ல வந்த அதே செய்தான். அதே போன்று வக்கால இப்னு அதா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஹஃபலத் அக்வாமன் பில் அத்ல், ஒரு சமூகத்தை நீதியின் பால் நீதியின் அடிப்படையை தாழ்த்தும், இன்னும் சிலர் சிறப்பின் அடிப்படையில் உயர்த்தும். அல்லா எதை செஞ்சாலும் நீதி வைக்கும், நரகத்துக்கு அனுப்புறாங்க நீதியோடு தான் அனுப்புவான். சொர்க்கம் கிடைக்கிறது வந்து நாம செஞ்ச அமலால் அல்ல, அல்லாவுடைய கருணை அல்லாவுடைய ஃபதில், அதனால அது உயர்த்தும் என்பதாக இப்னு அத்தா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். நான் ஏன் இதை சொன்னேன்டா, இவ்வளோ இந்த ஹாஃபிலத்து ராஃபியா உயர்த்தும் தாழ்த்தும், தாழ்த்தும் உயர்த்தும், ஹாஃபிலான என்ன தாழ்த்தும் ராஃபியான உயர்த்தும். அப்ப நம்ம இதை வந்து தர்ஜமாவில் படிச்சு என்ன படிப்போம், உயர்த்தக்கூடிய தாழ்த்தக்கூடிய. அப்ப இதுல பாருங்க, இப்னு கஸீர்ல வந்தது நான் சொன்னேன், இவ்வளவு குர்துபில வந்தது சொன்னேன். அப்ப இவன் இப்னு கஸீர் வந்து அதிகமாக இவன் தபரியுடைய கருத்தை அதிகமாக என்ன செய்வாங்க, தபர்களை பரிசு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை என்ன செய்வாங்க, இவன் இப்னு கஸீர் வந்து அதிகமாக பரிசு செய்வார்கள். அப்ப எனவே இது பெரும்பாலும் இப்னு கஸீர் சொல்கின்ற பல செய்திகள், அதாவது மிக அதிகமான செய்திகள் வந்து எங்க போகும் வேண்டா, எங்க போகும், இமாம் தபரியுடைய அதிகமான செய்தியில் இமாம் இப்னு கஸீர் வந்து அதிகமாக பதிவு செய்திருப்பார்கள். அப்ப எனவே நாம் இதுல புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னண்டா, அப்ப இந்த அளவு தூரம் இவன் அப்பாஸ் ரழியல்லாஹு அதே போன்று கதாதா அதே போன்று இக்ரிமா அதே போன்று முஹம்மது இப்னு கஅப் அதே போன்று சுஜ்ஜி அதே போன்று அவுஃபி அதே போன்று முகாத்தில் அதே போன்று இக்ரிமா அதே உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு இப்னு அத்தா முஹம்மது இப்படி பல அறிஞர்கள், ஒன்றல்ல ரெண்டல்ல பல அறிஞர்களும் இப்படி கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எனவே இதை நாம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஹாஃபிலத்து ராஃபியா அந்த நிகழ்வு அவர்களை உயர்த்துமா தாழ்த்துமா என்றா, நாம என்ன புரிஞ்சு வரணும், அந்த நிகழ்வு நடத்துறது யாரு, அல்லாஹு தால. அப்ப எல்லாமே அல்லாவை சார்ந்த அல்லாஹ் அல்லாவோட சம்பந்தப்படக்கூடிய விஷயங்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிகழ்வோ அல்லது ஒரு விஷயமோ அது தன்னால் நடக்குமானா நடக்காது. இப்போ அல்லாஹ் இதை சொல்கிறான் என்றால், உதாரணமா அல்ல உயர்த்துறது தாழ்த்துறது யாரு, அல்லாஹ்வுடைய அந்த அந்த அல்லாஹுத்தால அதை என்ன செய்வான், அதை அந்த கட்ட அந்த அல்லாஹுத்தால ஏவலின் அடிப்படையில், அவன் கொடுக்கின்ற ஏவலின் அடிப்படையிலே அது நிகழும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹை, அதே போன்று அடுத்த வசனத்துக்குள்ளே வருவோம். இதை போட்டுக்கொள்ளுங்க சாரியர். ஹை, அடுத்த வசனத்தை பார்ப்போம். இப்ப நாங்க மூன்றாவது வசனம் பார்த்தோம், நான்காவது இதா ருஜ்ஜதில் அர்து ரஜ்ஜா வபுஸ்ஸதில் ஜிபாலு பஸ்ஸா, இதா ருஜ்ஜதில் அர்து ரஜ்ஜா வபுஸ்ஸதில் ஜிபாலு பஸ்ஸா, இதா ருஜ்ஜதில் அர்து ரஜ்ஜா ருஜ்ஜ. இப்ப பாருங்க, இப்ப என்ன, இப்ப நம்ம இதுல தெளிவா விளைக்கணும், கியாமத்தினால் என் நடக்க போகுது, கியாமத்தினால் நடக்க போகுது, அதனுடைய முதல் கட்ட இதுகள், அப்ப உயர்த்தும் தாழ்த்தும், அந்த நாள் வந்தா உயர்த்தும் தாழ்த்தும் என்பதை நம்ம பார்த்தோம். ரைட், இப்ப முதலாவது அந்த நாள்ல என்ன நடக்க போகுது, இதுல இருந்தா கியாமத்தினாலுடைய அந்த அமளிக்கும் மணி ஆரம்பிக்க போகுது. இப்ப சூரா யாசில நம்ம பார்த்தோம், சூர் ஊதப்பட்டால் பைதா ஹுமின் அஜிதாஃபி இலா ரப்பிஹிம் யன்ஸிரூன் காலு யா வைலனா மன் பஅஸ்னா ஒரே ஆட்டுதலாக. அப்ப இந்த வசனத்தை எங்க நம்ம விளக்கம் எடுக்கலாம், சின்ன ஒரு சூறாக்கு நீங்க போங்க, சூறா ஜல்சலா அல்லது ஜில்சா, இதா ருஜ்ஜதில் அர்து ரஜ்ஜா இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. ஸல்ஸலன்னா பூமி அதிர்ச்சி, நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி நிலநடுக்கம். நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, இப்ப கியாமத்தினால் வரப்போகுது, இப்ப கியாமத்தினால கண்ணுக்கு முன்னால நீங்க கொண்டு வரணும், கியாமத்தினால கண்ணுக்கு முன்னால கொண்டு வரணும் எப்படி, ரைட், இதா ருஜ்ஜதில் அர்து ரஜ்ஜா, பூமி ஆட்டி விடப்படும் முழு பூமியும், அதாவது இந்த ஒரு இடம் அல்ல, குறிப்பிட்ட ஒரு இடம் அல்ல, உதாரணம் பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல பூமி அதிர்ச்சி, ஒரு சின்ன இடத்துல பூமி அதிர்ச்சி நடந்துட்டுது, ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டு விட்டது, இப்ப என்ன விபரீதங்கள் நடக்குது,
ஒரு இடத்துல வந்து லேச பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு விட்டதுனால எத்தனை குடும்பம், இத்தனை கடைகள், இத்தனை பில்டிங், இத்தனை இது எப்படி இப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பூமியை ஆட்டிவிடப்பட்டால் அல் அருத், இதா ருஜ்ஜத்தில் அருத், இதா ஜுல் ஜிலத்தில் அருது, இதா ருஜ்ஜத்தில் அருத், இதா ஜுல் ஜிலத்தில் அருத், பூமி ஜல் ஜலா, நிலநடுக்கம் ஏற்பட்ட நில இடிந்து இடிந்து கீழே விழுகுதுண்டா, நம்ம யோசிச்சு பார்க்கணும் எப்படி எப்படி அது அதனுடைய காட்சி எப்படி இருக்கும். அல்லாஹ் சொல்றான், இதா ருஜ்ஜத்தில் அருது ரஜ்ஜா, பூமி ஆட்டி விடப்பட்டால். அப்ப ஹர்ரகத் ஐ ஹர்ரகத், இவனுக்கு ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஹர்ரகத் தஹ்ரீகன் ஃபஹ்தஸ்ஸத் வல்தரபத் பிதூலிஹா வஅர்திஹா, கீழே அதே போன்ற அகலத்துல, கீழே அக ஆழத்துல எந்த அளவுக்கு போகுமோ, அகலத்துல எந்த அளவுக்கு அந்த பூமியினுடைய பரப்பு இருக்கிறதோ, இந்த ஒட்டுமொத்த இந்த உலகமும் அப்படியே ஆட்டி விடப்பட்டால் என்ன நடக்கும்? இன்னும் பலர் சொல்றாங்க, அப்படியே ஆட்டி விடப்பட்டால், ஒரே அடியாக அந்த பூமி ஆட்டி விடப்பட்டால் என்ன நடக்கும்? ஒகால இதா ஜுல் ஜிலத்தில் அர்து ஜில் ஜாலா, அப்ப இந்த வசனத்தை நம்ம பார்த்துக்கொள்ளணும். அதே போன்றுதான் சூரா அல் ஹஜ்ஜினுடைய முதலாவது வசனம், அல்லாஹ் இதில் ஒரு உண்மையை சொல்றான், சூரா ஹஜ்ஜ் முதலாவது வசனத்தை எடுத்து பாருங்க, எப்படி இந்த இதனுடைய நிகழ்வு எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் சூரா ஹஜ்ஜில் சொல்றான். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜன, பூமி ஆட்டி விடப்படும். அடுத்தது உபஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, அது அது அந்த வசனத்துக்கு முன்னாடி நம்ம இந்த வசனத்தை அல்லாஹ் எங்க எல்லாம் சொல்றான்னு பாருங்க. சூரா ஜில்ஜால முதலாவது வசனம், அதே போன்று சூரா ஹஜ்ஜில முதலாவது வசனம், யா அய்யுஹன்ஸ் மக்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்களோட ரப்ப நீங்க பயந்து கொள்ளுங்கள், இன்ன ஜல்ஸலத ஸாஅதி ஷைஉன் அதீம், பூமி அந்த மர்மை நாளில் அந்த பூமி அதிர்ச்சிருக்குதே, அது மிக மகத்தான ஒன்று. அப்ப அல்லாஹ் சொல்லி போல் சொல்றான், அது அந்த வசனம் சூரா ஹஜ்ஜில இரண்டாவது வசனத்துல, யௌம தரவுனஹா தஸ்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத் وَتَضَعُ كُلُّ ذَاتِ حَمْلٍ حَمْلَهَا وَتَرَى النَّاسَ سُكَارَى وَمَا هُمْ بِسُكَارَى وَلَكِنَّ عَذَابَ اللَّهِ شَدِيدٌ يَوْمَ تَرَوْنَهَا அந்த நாளில் நீ பார்ப்பாய், நீ பார்ப்பாய், يَوْمَ تَرَوْنَهَا அந்த நாளில் நீ பார்ப்பாய், تَذْهَلُ كُلُّ مُرْضِعَةٍ عَمَّا أَرْضَعَتْ ஒரு பாலூட்டக்கூடிய தாய் பாலூட்டுகின்ற அந்த பிள்ளையை மறந்து விடுவார். இப்போ எந்த ஒரு கட்டத்திலையுமே இதை ஏன் நல்லா எப்படி சொல்கிறான் பாருங்க, ஒரு தாய் வந்து தன்னுடைய பாலூட்டுற ஒரு சின்ன பச்சிலம் குழந்தைய வந்து எந்த கட்டத்திலையும் விட மாட்டாள், தண்ட உயிரை கொடுத்தாவது அந்த பிள்ளையை பாதுகாக்கத்தான் நினைப்பாள். எந்த ஒரு கட்டத்திலையுமே ஒரு பச்சிலம் குழந்தைய கொண்டு போய் இப்போ நெருப்பு கடங்கல ஒன்றை போடவா, இந்த பிள்ளைய போட வேண்டாம், என்ன போடுறான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவு ஒரு பிள்ளைன்றாலே அதான் அந்த பிள்ளையுடைய உசுர் எல்லாம், அந்த தாயினுடைய உசுர் எல்லாமே அந்த பிள்ளை தான், அப்படி தான் இருக்கும். அப்போ அந்த பிள்ளையை பிரித்து அந்த பிள்ளையினுடைய அந்த தாயினுடைய அந்த மனோநிலையை நம்ம வர்ணிக்க முடியாது. ஏன்னா அந்த அப்படி ஒரு ஈர்ப்பையும் கவனத்தையும் ஒரு அன்பையும் ஒரு அலாதியான பிரியத்தையும் நேசத்தையும் தாய்க்கும் சேய்க்கும் இடையிலே அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அந்த நாள் வந்து விட்டால், யௌம தரவுனஹா, நீ பார்ப்பாய், தஸ்ஹலு குல்லு முர்திஆ, பாலூட்டக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும், அம்மா அர்தஅத், தஸ்ஹலு குல்லு முர்திஆத்தின், யாருக்கெல்லாம் பாலூட்டுகிறாள் அந்த பச்சை குழந்தையை மறந்து விடுவார்கள். யௌம தரவுனஹா தஸ்ஹலு குல்லு முர்திஆத்தின் அம்மா அர்தஅத் வதலு குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, அந்த நாள் அந்த சப்தம் கேட்டு விட்டால், அந்த அமளி மொழி ஏற்பட்டு விட்டால், கற்பமாக இருக்கின்ற ஒரு தாய் அப்படி அந்த சப்தத்தினால் பிரசவித்து விடுவாள். அது பிள்ளையா வருமா என்ன, கரு கலைஞ்சு போய் வருமாங்கிறது அல்லாஹுவால், அந்த சுமையை அப்படி இறக்கி விடுவாள். மக்களை எல்லாம் நீங்கள் போதையில் இருக்கின்றவர்களை போன்று, மதுபானம் குடிச்சுட்டு அந்த ஒன்றுமே தெரியாத ஒரு என்ன நடக்குது, ஏது நடக்குது உலகத்துல, என்ன நடக்கு, குடிச்சிட்டு ஒருத்தன் வந்தா
மதுபானம் அருந்துட்டா அது அம்மாவா பொண்டாட்டியா யார் எவன் ஒன்று தெரியாது விளைஞ்சா. அப்போ அப்படியான ஒரு நிலை, மகனா இதில் என்ன நடக்குது, யார் இருக்கிறாங்க, சும்மா உளருவாங்க. அப்போ அப்படியான ஒரு நிலை ஒத்தரன்னா சுக்காரா, சுக்காரண்டா என்ன, சக்கரன்னா என்ன, சக்கரான் அண்ணா போதை, சக்கரான்னா என்ன போதைன்னு சொல்லும். அப்போ ஒத்தரன்னா சுக்காரா, மக்களை நீங்கள் பார்ப்பீர்கள் சுக்காரா, போதை இருப்பதை போன்று பார்ப்பீர்கள். வமாஹும் பிசுக்காரா வத்தரன்னா சுக்காரா வமாஹும் பிசுக்காரா, அவர்கள் போதை இல்லை, போதையில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல அவர்கள். வலாக்கின் அதாப் அல்லாஹ் ஷதீத், அல்லாஹுடைய அதாப், அல்லாஹுடைய அந்த 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 நேரத்தில் அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த அந்த சப்தம், அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய அந்த ஏற்பாடு, அது மிக மிக கடினமானதாக அவர்களுக்கு இருக்கும் என்பதாக அல்லாஹ் சூரா அல் ஹஜ்ஜிலே முதலாவது இரண்டாவது வசனத்தில் தெளிவாக சொல்கிறார். அப்ப இதா ஜுல் ஜீலத்தில் அர்து ஜில் ஜாலா யா யூ நாஸ் உத்தகோ ரப்பக்கும் இன்ன ஜல்ஜலத் ஸாஅத்தி ஷய்யுன் அதீம் யௌம தரவுனஹா என்ற அந்த வசனத்தை நாம் பார்த்து அதில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் وَبُسَّتِ الْجِبَالُ بَسًّا وَبُسَّتِ الْجِبَالُ بَسًّا சின்ன வசனம் எவ்வளவு ஆழமான கருத்து சொல்லுது பாருங்க. وَبُسَّتِ الْجِبَالُ மலைகள் எல்லாம் அப்படியே சுக்கு நூறாக ஆக்கப்படும். மலைகள், உயர்ந்த மலைகள், உயர்ந்த மலைகள் எல்லாம் அப்படியே சுக்கு நூறாக ஆக்கப்படும். وَبُسَّتِ الْجِبَالُ فُتِّتَتْ فَتَّا فَتَّ فُتُّ فُتِّتَتْ فَتَّا கால இபின் அப்பாஸ் முஜாஹித் இக்ரிமா ரஹமத்துல்லாஹி அஜ்மைன் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இபின் அப்பாஸ் இக்ரிமா முஜாஹித் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க என்றால், ஹை ஒபுஸ்ஸத்தில் ஜிபால் பசா, இபின் அப்பாஸ் முஜாஹித் இக்ரிமா வ கதாதா இந்த எல்லோருமே என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், ஒபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா மலைகள் எல்லாம் அப்படியே தூள் தூளாக சுக்கு நூறாக ஆக்கப்பட்டு விடும். அப்ப இவருடைய கருத்து இது. வக்கால் இப்னு ஸைத், இப்னு ஸைத் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, சாரத்தில் ஜிபாலு கம கால தஆலா சூரா அல் முஸம்மில் அல்லாஹ் தஆலா சொல்வதை போன்று 17வது வசனம், கதீபம் மஹீலா, அதாவது எப்படி அல்லாஹு தஆலா வந்து இந்த சூரா முஸம்மில் எடுத்து பாருங்க 17வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்ற, அஸ்ஸமா முன்ஃபத்திரும் பிஹி கான வஅதுஹு மஃஊலா فَعَسَى فِرْعَوْنُ رَسُولَهُ أَخَذَنَا أَخْذًا وَبِيلًا فَكَيْفَ تَكُونَ إِنْ كَفَرْتُمْ يَوْمَ يَجْعَلُ الْوِلْدَانَ شِيبًا السَّمَاءُ مُنْفَطِرٌ بِهِ كَانَ وَعْدُهُ مَفْعُولًا அப்படி அல்லாஹ் تعالی சொல்றான். அப்ப கதீபம் மஹீலா, அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் تعالی சொல்ற இது என்னன்னா, உபுஸ்ஸத்தில் ஜிபால் பஸ்ஸா, இப்ப இப்னு அப்பாஸ் முஜாஹித் இக்ரிமா கதாதா அவர்கள் அல்லாத அறிஞர்கள் எல்லாரும் சொன்னாங்க பூமி சுக்குநூறாக கூடும். அப்ப ஒரு ஒரு மணல் குவியல், ஒரு மணல் குவியலாக இருக்கக்கூடியது அப்படியே அதை துண்டு தூளாக பறக்கும். அப்படி என்ன செய்யும், இடிக்கப்பட்டு துண்டு தூளாக பறக்கும். அது அது அந்த அந்த காட்சியை ஒரு மனிதன் பார்த்தால் எப்படி இருக்கும், ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மலை சுக்குநூறாக ஆக்கப்படுது, தூள் தூளாக உடைக்கப்படுது. சிலது கல் கல் மலையாக இருக்கும், சிலது மண்ணாக இருக்கும், மண்ணாக இருக்கிறதெல்லாம் பஞ்சு பஞ்சாக பறக்கும், பஞ்சு பஞ்சாக பறக்கும். தக்கூனுல் ஜிபாலு கல் எஹ்னில் மன்ஃபூஷ், கதீப மஹீலான்னு ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று வதக்குனுல் ஜிபாலு கல் எஹ்னில் மன்ஃபூஷ், அப்போ இந்த இடத்துல உஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ், அதே போன்று அல்லாஹ் தஆலா என்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா ஃபகுல் என்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா ஃபைதுரா காஅன் சஃப்ஸஃபா, அது சூரா தஹா 105வது வசனம். அப்போ ஒரு வசனத்துக்கு எவ்வளோ விளக்கங்கள் நம்ம சொல்லலாம், அது விளங்குறதுக்குரிய சுருக்கமாக சொல்லதாக இருந்தால் நீங்கள் எடுத்து பாருங்க சூரத்துல் காரியா, அல் காரியா ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالإهن المنفوش وتكون الجبال மலைகள் எப்படி ஆகும், கலிஹில் மன்ஃபூஷ், அதுக்கு நிறைய இன்னொரு கருத்தும் இருக்குது, கலிஹில் மன்ஃபூஷ் அதாவது தலைவாணி ஒரு இதை பிச்சா அதில் உள்ள பஞ்சுகள் எப்படி போகும், அதே போன்று மலைகள் பஞ்சு பஞ்சாக பறக்கும், மலைகள் பஞ்சு பஞ்சாக பறக்கும். அப்போ இந்த மாதிரி மலைகள் எல்லாம், கல் மலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு இப்னு அப்பாஸ் என்ன சொல்ற மாதிரி தூள் தூளாக ஆக்கப்படும். அப்போ ஒரு மலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு பூமி எப்படி வெட்ட வெளியாக ஆகிவிடும், பூமி வந்து வெட்ட வெளியாக எந்த ஒரு மலையுமே இருக்காது. இப்போ பூமி நடுங்குது, மலைகள் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்ப இப்படி கற்பனை பண்ணி பாருங்க, இதுதான் அல்லாஹு தஆலா சொல்றான். இப்ப என்ன நடக்கும்னு சொன்னால், இப்ப இதுல அந்த உபுஸ்ஸத்தில் ஜிபாலு இமாம் குர்துபி சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதே கருத்தை, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்ற அதே கருத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க.
மேலதிகமாக வக்கால் ஹசன் ஒபுசத் கலாத் மின் அஸ்லிஹா, அதாவது அடியோடு அது பிடுங்கி விடப்படும் என்பதாக இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமுல்லாஹ் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க கொண்டு வர வசனம் என்னண்டா, ஃபகுல் யன்ஸிஃபுஹா யன்ஸிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, தாஹாவுடைய 105வது வசனம். அதே போன்று அத்தியா ரஹிமுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது மண் மண்ணை போல, அதாவது வளமையாக நாங்க பாக்குற மணல் மண் எப்படி இருக்குமோ ஒரு பாலைவனத்திலே அல்லது பொதுவான இடத்துல எப்படி மணல் மண் எப்படி இருக்குமோ அது போல் என்ன செய்யும், அப்படி வெட்ட வழியாக ஆகிவிடும் என்பதாக இமாம் அத்தியா ரஹிமுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஹை அடுத்த வசனத்தை பார்ப்போம். فكانت هباء منبثا فكانت هباء منبثا فكانت هباء منبثا இப்ப பூமி அப்படியே நடுங்குது, மலைகள் எல்லாம் அப்படியே உடையுது, சுக்குநூறாக ஆகுது. பக்கான தபா அமும்பத்தா, அது எப்படி ஆகிவிடும் என்றால் பறத்தி விடப்பட்ட புழுதியை போன்று, பறந்து செல்லும் புழுதியை போன்று ஆகிவிடும். எல்லாமே பார்க்கறதுக்கு புழுதியை போல. கால அலை ரதி அல்லாஹ் அன் அலைவதி அவன், அதே போன்று இப்னு அப்பாஸ், அதே போன்று இக்ரிமா போன்ற அறிஞர்கள் இமாம்கள் என்ன கருத்து சொல்றாங்கண்டா, இது வந்து மலைகளும் பூமியும் அப்படியே பறத்தி விடப்பட்ட புழுதியை போன்றிருக்கும் என்பதாக சொல்றாங்க. அதே போன்று இக்ரிமா ரஹிமுல்லாஹ் அவர் கருத்து சொல்றாங்க, அல் முன்பத் அல்லதி தரத்துரி பத்தூ, காத்தடிச்சு அப்படியே என்ன செய்யும், பறத்தி விடும் மலைகள் நிலமெல்லாம் அப்படின்னு செய்யும், காத்தடிச்சு பரப்பி விடப்பட்டும். ஹபா அம்மம் ஹபா அம் மும்பத்தா. அதே போன்று உக்கால கதாதா, காஞ்ச மரங்கள் எப்படி, காஞ்ச மரங்கள் எப்படி காத்தடிச்சு அப்படியே இலைகள் எல்லாம் எப்படி அங்கெங்கும் போகும், அதே போன்று மலைகளில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் இதெல்லாம் தூள் தூளாகி ஒரு காத்தடிச்சிடும் என்பதாக, அது புழுதியை போல பறக்கும் என்பதாக இமாம் கதாதா ரஹிமுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள். ஹபா அம் மும்பத்தா. அப்போ இது எப்படி மாறும் என்றால், கடைசியாக இதெல்லாம் ஒட்டுமொத்த வசனத்தினுடைய சுருக்கம் என்ன, எல்லாமே கடைசியில கல்ஹினில் மன்ஃபூஷ், பறந்து செல்லுகின்ற பஞ்ச போலதான் ஆகும் என்பதாக சுருக்கமாக இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இந்த வசனங்களை வச்சு சொல்றாங்க. இப்ப அடுத்ததாக இப்பதான் நாங்க முக்கியமாக கவனிக்கணும், முக்கியமாக நாங்க பார்க்க வேண்டிய வசனங்கள் இப்பதான் நாங்க, இப்ப கியாமத்து நாளுடைய இந்த அடையாளங்கள், அதாவது அல்வா இதா வகாத்தில் வாக்கியா லைசலி வகாத்தியா காதிபா خافضه الرافعه اذا رجت الارض رجا وبست الجبال بسا فكانت هباء منبثا فكانت تبيلا ماهيடும் هباء புழுதியாக, முன்பத்த பரத்தி விடப்பட்ட புழுதியாக அது மாறிடும். ஹபா அன் மன்சூரான்னு அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றாங்க, ஹபா அன் மன்சூரான் குர்ஆன் ஒரு இடத்துல ஹபா அன் மன்சூரா நசரான புழுதி பரப்பி வைக்கப்பட்ட புழுதியாக மாறிவிடும். அப்ப இந்த இடத்துல நாங்க என்ன புரிஞ்சிடும் என்றால், இப்ப இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால், கியாமத்து நாள் வந்து விட்டது, சத்தம் கேட்கிறது, இப்ப இப்படியான ஒரு ஒரு உலகம் அழிகின்ற ஒரு சூழலிலே, கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் சம்பந்தமாக இன்னும் நிறைய வசனங்கள் நாம் சென்ற இதுல வந்து குர்ஆன் வசனத்தை கூட தான் ஓதுனேன். இப்ப அந்த வசனங்களை எல்லாம் நம்ம எடுத்தோம்னு சொன்னா கடைசியில 3-4 வசனங்கள் தான் என்ன செய்யும், முடிக்க வேண்டி வரும். அதனால வந்து அடுத்த டாபிக் வந்து அடுத்தது அந்த கியாமத்து நாள் ஏற்பட்டு விட்டால், கியாமத்துடைய நாள அதனுடைய காட்சி அது எப்படி இருக்கும், மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, அது என்னென்ன அடையாளங்கள் வரும், குர்ஆன் என்ன சொல்லுது, ஹதீஸ் என்ன சொல்லுது என்பது சம்பந்தமாக இன்ஷால்லா வரக்கூடிய சூறாக்கள்ல, அது சம்பந்தமாக வரக்கூடிய சூறாக்கள் எடுத்து நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல மிக முக்கியமாக அல்லாஹ் பேசுற ஒரு விஷயம், கியாமத்தினாருடைய ஆரம்ப நிகழ்வுகள் காட்சிகளை சொல்லி போட்டு அல்லாஹ் இங்க மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்றான். அதுதான் அந்த நாளில் وَكُنْتُمْ أَزْوَاجًا ثَلَاثًا وَكُنْتُمْ أَزْوَاجًا ثَلَاثًا அந்த நாளில் நீங்கள் 3 பிரிவினராக பிரிக்கப்படுவீங்க. இதுதான் நாங்கள் முக்கியமாக கவனிக்க, 3 பிரிவினர்கள், 3 பிரிவினர்களாக. அஸ்வாஜின்டா ஜவுஜினா என்ன, ஜோடின்னு சொல்லும், ஜவுஜ் ஜவுஜான்டா கணவன் மனைவி சொல்லும், அப்ப ஜவுஜினா ஜோடுக்கு சொல்லும். அப்போ கலக்கனாக்கும் அஸ்வாஜ், அவங்கள ஜோடி ஜோடியாக படைச்சிருக்கிறோம், யாரையுமே ஒற்றை ஆளாக படிக்கல, எல்லாரும் ஜோடி ஜோடி ஆளாக படிச்சு, அதான் உலகத்தினுடைய நியதி. அப்போ இது வந்து ஜோடிக்கு தான் சொல்றதை தவிர கணவன் மனைவிக்கு பயன்படுத்தணும் அதிகமாக, ஜோடியாக, அதாவது ஜோடினா என்ன, ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கிறதுனால. ஒக்குத்தும் அஸ்வாஜ் சலாசா, 3 பிரிவுக்கு ஃபௌஜ், 3 குழுவாக பிரிக்கப்படுவீங்க.
وَكُنْتُمْ أَزْوَاجًا ثَلَاثَةً மூன்று பிரிவு. அந்த மூன்று பிரிவு என்ன? மூன்று பிரிவு என்ன? அல்லாஹ் அடுத்து சொல்கிறான் وَكُنْتُمْ أَزْوَاجًا ثَلَاثَةً. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்க, فَأَصْحَابُ الْمَيْمَنَةِ. أَصْحَابُ الْمَيْمَنَةِ ஒன்று. மா أَصْحَابُ الْمَيْمَنَةِ. أَصْحَابُ الْمَيْمَنَةِ வலப்புறத்தினர். மைமனட என்ன? வலது பக்கம். அசாபுன வலது புறத்தை உடையவர்கள், சஹாபான தோழர்கள், அசாபுன தோழர்கள், வலது புறத்தை உடையவர்கள். அப்ப அசாபுன தோழர்கள், உடையவர்கள், அசாப். அப்ப அசாபி, அசாபி அசாபி சஹாபா. அஸ்ஹாபுல் மைமன, மா அஸ்ஹாபுல் மைமன. வலது புறத்தினர், வலது புறத்தில் இருக்கக்கூடிய அந்த வலது புறத்தினர் யார்? அது என்னவென்று உமக்கு அறிவித்தது என்ன? உமாதிராக்கு வரும் இந்த இடத்துல மா அசாப் என்ன பொதுவாக வரும். ஒமாதிராக்குன்னு அறிவித்தது என்று வரும். பொதுவாக அந்த ஒமாதிராக் என்பது பயன்படுத்தப்படும். அல்காரியா, மல்காரியா, ஒமாதிராக, மல்காரியா, ஒமாதிராக என்று வரும். அதே போன்று இந்த இடத்துல அல்லாஹ் என்ன? மா அஸ்ஹாபுல் மைமனா. அடுத்து அல்லாஹ் சொல்றான், அதெல்லாம் மைமனடா என்ன? அந்த வசனத்தை முடிச்சிடும். அஸ்ஹாபுல் மஷ்அமா, இடப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள், இடப்புறத்தை உடையவர்கள். மா அஸ்ஹாபுல் மஷ்அமா, அந்த இடப்புறத்தை உடையவர்கள் யார் என்று என்ன? அந்த இடப்புறத்தை உடையவர்கள் என்றால் யார் என்ன என்பது அல்லாஹ்க்கு ஒரு கேள்வியாக கேட்கிறான். மூன்றாவது, முந்தியவர்கள், முந்திக்கொண்டவர்கள். சாபிகூன் முந்தியவர்கள், சாபிகூன் முந்திக்கொண்டவர்கள். அப்ப சாபிகூன் சாபிகூன். அப்ப அசாபுல் மைமனா, அசாபுல் மைமனா ரெண்டு முறை வந்து, அசாபுல் மஷ்அமா, அசாபுல் மஷ்அமா ரெண்டு முறை வந்திருக்குது. அதே போன்று அசாபிகூன், அசாபிகூன் முந்தியவர்கள், முந்திக்கொண்டவர்கள். சபாகண்டா என்ன? சபாகண்டா முந்திரது, சபாகண்டா முந்திரது. அப்ப இந்த இடத்துல மூன்று பிரிவு, அசாபுல் மைமனா, அசாபுல் மஷ்அமா, அசாபிகூன், அசாபிகூன். அசாபிகூன், அசாபிகூன் அல்லாஹ் சொல்லி போட்டு ஒரு மேலதிகமா ஒன்று சொல்றான். أولئك المقربون والسابقون السابقون أولئك المقربون. அவர்கள்தான் நெருங்கியவர்கள், அல்லாஹ் இடத்துல நெருக்கி வைக்கப்பட்ட நெருங்கியவர்கள் அவர்கள்தான். أولئك المقربون அவங்க எங்க இருப்பாங்க? في جنات النعيم, في جنات النعيم. அவர்கள் ஜன்னாத் சுவர்க்கத்திலே இருப்பார்கள். நயீம் அருள்களை உடைய அந்த சுவர்க்கத்திலே அவர்கள் இருப்பார்கள். அப்ப ரைட், இப்ப நாம பார்ப்போம். இப்ப 12 வசனம் முடிஞ்சது. இந்த 12 வசனத்துல நாங்க மிக முக்கியமாக இப்ப பார்க்கணும், சுருக்கமாத்தம் பார்க்கணும். இப்ப முதலாவது அசாபுல் மைமனாண்டா யார்? அசாபுல் மைமனாண்டா இமாம் இப்னு கஸீர் சொல்றாங்க, அந்த நாளில், அந்த மர்மையுடைய அந்த நாளில் மக்கள் வந்து மூன்று பிரிவாக பிரிவாங்க. அசாபுல் மைமனா, வலது புறத்தில் இருக்கக்கூடியவர்கள். அந்த அஸ்ஹாபுல் மைமனா, யன்கஸிமுன் நாஸ் யௌமல் கியாமா இலா சலாசதி அஸ்னாஃப், மூன்று பிரிவினர்களாக பிரிவார்கள். கௌமுன் அன் யமீனில் அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷில வலப்பக்கத்தில் ஒரு கூட்டம் இருப்பாங்க. அவங்க யாரு? வஹுமுல் லதீன கரஜு மின் ஷிக்கி ஆதம் அலைமன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. அது ஹதீஸ் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியராஜுக்கு போன நேரம் அந்த ஹதீஸ் இமாம் குர்துபி பதிவு செய்திருக்கிறாங்க. ரைட், அந்த ஹதீஸை நம்ம பார்ப்போம் பிறகு. ஆதம் அலை இஸ்லாத்தினுடைய வலது பக்கத்துல இருந்து வந்தவர்கள், வலது பக்கத்துல இருந்து வந்தவங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்கடா? அரசினுடைய வலது பக்கத்துல இருப்பாங்க. அவர்கள் தான் அசாபுல் மைமனா. அதே போன்று அவர்களுடைய உயத்துன குத்துபுவும் பியாயிமானியும், அவருடைய வலது கரத்துல தான் அவருடைய புத்தகங்கள் கொடுக்கப்படும். இது ஒரு விளக்கம், இது ஒரு தஃசீர். அதே போன்று ஒய்ஹாபின் காத்துலேமீன், அவர்களுடைய வலது புறத்துல தான் அவருடைய புத்தகம் என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும், அவருடைய ஏடு கொடுக்கப்படும். ஹை கால சுத்தி ரஹிமுல்லா, அவர்கள் தான் சொர்க்கவாதிகள்ட, ஜும்ஹூர் அல் ஜன்னா சொர்க்கவாதிகள்ட அதிகமாக இருக்கக்கூடியவங்க அந்த அவர்கள் தான் அசாபுல் மைமனா. அதே போன்று வாகரும் அன் யசாரில் அர்ஷ், அர்ஷினுடைய இடப்பக்கத்தில் ஒரு கூட்டம் இருப்பாங்க. அவங்க யார் என்றால் உமுல்லதீன ஹரஜு மின் ஷிக்கி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, இடது பக்கத்தில் இருந்து வெளியானவங்க. அவர்களுடைய ஈடுகள் அவங்களுடைய இடது கையில கொடுக்கப்படும். இவர்கள் தான் வந்து அதிகமாக நரகத்தில் இருக்கக்கூடிய, பொதுவாக நரகத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்க தான், இவங்க தான் அதிகமாக நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதே போன்று இப்ப நாம் அடுத்ததாக பார்க்கணும். இப்ப அசாபுல் மைமனா, அசாபுல் மஷ்அமா. அசாபுல் மைமனா எங்க இருப்பாங்க? அல்லாஹ்வுடைய அரசுல வலது பக்கத்துல. அசாபுல் மஷ்அமா அரசுடைய இடது பக்கத்துல.
இப்ப பாருங்க அடுத்ததாக வஸ்ஸாபிகூன் இவங்க யாரென்றால் அல்லாவுக்கு முன்னால் அதாவது அரசுக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்கள் இவங்க யார் என்று சொன்னால் இவர்கள் தான் சாபிகூன சாபிகூன். இவங்கள தான் ரசூல்மார்கள் அம் நபிமார்கள் சித்திகின்கள் சுவதாக்கள் எல்லாம் இருப்பாங்க. இவங்க வந்து அசாபுல்யமீனோட குறைஞ்ச எண்ணிக்கையில தான் இவங்க இருப்பாங்க என்பதாக இமாம் கசீர் ஒரு கருத்தை பதிவு செய்யறாங்க. அப்ப இதுலயே நம்ம என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டாம், அசாபுல் யமீன் அசாபுல் மைமனா ஒழுங்கா. அதே போன்று அல்லாஹு தாலா இந்த மூன்று பிரிவினருடைய மரண தருவாய அல்லாஹ் இந்த சூராட கடைசியில சொல்றான். வளங்க சொல்றது இந்த மூன்று பிரிவினர்களுடைய மரண தருவாய அல்லாஹு தாலா இந்த சூராட கடைசியில அல்லாஹு தாலா மரண தருவாய சொல்றான். இப்ப இவர்கள் எங்க போறாங்க, இவங்களுடைய நிலைப்பாடு, இவர்கள் அஸ்ஹாபுல் மைமனா என்ன அமல்கள் செஞ்சவங்க, எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய இடம் எங்க என்பதை அல்லாஹ் இங்க முதலாவதாக தெளிவுபடுத்துறான். இதுல பாருங்க இப்ப இந்த மூன்று பிரிவாக அல்லாஹு தாலா பிரிச்சிருக்கிறான். இந்த ஹதீஸ பார்த்துருவோம் நாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸஹீஹ் முஸ்லிம் மின் ஹதீஸ் இஸ்ரான் அபி தர் அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால். நாங்க அபு தர் ரழியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது நீண்ட ஒரு ஹதீஸ், இந்த அந்த சுருக்கத்தை கருதி நான் சொல்றேன். வானலோகத்துக்கு போன நேரம் ஃபைதா ரஜுலுன் ஒரு மனிதர் இருந்தார் அன் யமீனி அஸ்வீதா, அவனோட வலது பக்கத்துல ஒரு கூட்டம் இருந்தது, வலது பார்க்கறதுக்கு ஒரு உயிர் உள்ள கூட்டம் இருந்தது. வான்யசாரி அஸ்வீதா ஒரு பெரிய கூட்டம் இடது பக்கம் இருந்தது. கால அவர் வலது பக்கம் பார்த்து சிரிச்சாரு, இடது பக்கம் பார்த்து சிரிச்சு அழுதாரு. கால ஃபகால மர்ஹபா பி நபி ஸாலிஹ் வல் இப்னு ஸாலிஹ், நபி ஸாலிஹ் வல் இப்னு ஸாலிஹ் என்று சொல்லி சாலிஹான நபியே சாலிஹான மகனை அழைத்து அழைத்தார். கால குல்தி ஜிப்ரீல் மன் ஹாதா, ஜிப்ரீல் நான் கேட்டேன் இது யார் என்று கேட்டபொழுது கால ஹாதா ஆதம் அலி இஸ்லாம், இது ஆதம் அலி இஸ்லாம்னு சொன்னாங்க. ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வஹாதி அஸ்விதா அல்லத்தி அன் யமீனிஹி வான் ஷிமாலிஹி நஸ்மு பனிஹி, வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துலையும் கூட்டமாக இருக்காங்களே அது அவங்களுடைய சந்ததி, அவங்களின் மூலமாக உருவான சந்ததிகளுடைய அந்த சந்ததியுடைய சந்ததிகள் தான் அங்கே இருக்கிறாங்க. ஃபஹருல் யமீன் அஹருல் ஜன்னா, வலது பக்கத்தில் இருக்கிறவங்க சொர்க்கவாதிகள். ஃபஹருல் யமீன் அஹருல் ஜன்னா வல் அஸ்விதா அல்லத்தி அன் ஷிமாலிஹி, இடது பக்கம் இருக்கக்கூடியவர்கள் நரகவாதிகள் என்பதாக யார் சொல்றாங்க, ஜிபிர் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லீம்ல 163வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நாங்க பார்ப்போம், இப்ப இதுதான் அந்த வலது பக்கத்துல இருந்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இடது பக்கத்துல இருந்தாங்க, அப்ப அல்லாஹ் தஆலா தீர்மானிச்சிருக்கிறான் என்பதை இந்த ஹதீஸ்ல இருந்து நாங்க பார்த்தோம். அடுத்ததாக இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டாம், அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சூரா மலாயிக்காவில் அல்லாஹ் தஆலா சொல்லின்ற பொழுது ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான். எப்படி என்றால் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடியவர்களுக்கு நாம் இந்த வேதத்தை அனந்தரமாக நாங்கள் கொடுத்தோம், அவர்களில் அவர்களில் தனக்குத்தான் அநியாயம் செய்து கொண்டவர்களும் இருக்கிறார்கள், அது நடுநிலையாக இருந்தவர்களும் இருக்கிறார்கள், வமினும் சாபிக்கும் பில் ஹைராத், நலவுகளில் முந்தி கொண்டவர்களும் இருக்கிறாங்க. அப்ப லாலிமுலி நஃப்சி யாரு, தனக்குத்தான் அநியாயம் செய்து கொண்டவர்கள் யாரு, இது அந்த இந்த வசனம் விளங்கப்படுது. அப்ப தனக்குத்தான் அநியாயம் செய்து கொண்டவர்கள் யாரு, அசாபுல் மஷாமா, நடுநிலையாக செயல்பட்டு செயல்பட்டவர்கள் அசாபுல் மைமனா சொர்க்கவாதிகள், சாபிக்கும் பில் ஹைராத் வசாபிக்கும் சாபிக்கும். இது அல்லாஹு தாலா இங்கே சொல்ற சூரா அல் ஃபாத்திர்ல அல்லாஹு தஆலா 32வது வசனத்திலே இதை சொல்றான். சூரா ஃபாத்திர் அல்லாஹு தஆலா 32வது வசனத்திலே சொல்கின்றான். அப்ப பாருங்க, قال ثم اورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا, இந்த வசனத்தை வச்சு நிறைய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த வசனம், அதாவது இந்த வசனமும் இதைத்தான் சொல்லுகிறது. அதாவது சூரா அல் வாக்கியா அல்லாஹு தஆலா சொல்றான் என்பதை நீங்க எடுத்து பாருங்க. சூரா ஃபாத்திருடைய 32வது வசனம் இதைத்தான் இந்த வசனம் குறிக்கிறது. அதே இப்னு ஜுரைத் ரஹிமுல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு தொட்டும் இந்த செய்தியை சொன்னாங்க. ஹாதி அஸ்வாஜு ஸலாஸா ஹுமுல் மத்கூன் ஃபி ஆகிரி சூரா வஃபி சூரத்தில் மலாயிகா, இதைத்தான் அல்லாஹு தஆலா இங்கே சொல்கின்றான் என்பதாக இப்னு ஜுரைத் ரஹிமுல்லா சொல்றாங்க. அடுத்து என்னென்ன விளக்கம் சொல்லப்படுது என்பதை பார்ப்போம். அஸ்வாஜின் சலாசாவில் இந்த மூன்று பிரிவுல இஸ்லாம் ஃபில் ஜன்னா, ரெண்டு பிரிவும் சொர்க்கவாதிகள், அதே போன்று வாஹித் ஃபின் நார்,
வாஹிஃபின்னா ஒரு கூட்டம் நரகவாதி. உஸ்மான் இப்னு சுராகா ரஹிமுல்லா அவங்க சொல்றாங்க, உஸ்மான் இப்னு சுராகா ரஹிமுல்லா சொல்றாங்க. அதே போன்று வகால முஜாஹித் ரஹிமஹுல்லா யானி குந்தும் அஸ்வாஜ் சலாசா, அஸ்வாஜ் சலாசான என்ன, மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்படுவீர்கள். அதே போன்று மைமூன் இப்னு மிஹ்ரான் ரஹிமுல்லா சொல்றாங்க, அஃவாஜ் சலாசா, மூன்று பிரிவுகளாக, மூன்று கூட்டங்களாக நீங்கள் பிரிக்கப்படுவீர்கள். அதே போன்று ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது ரவா அஹமத் ஆயிஷா ரசூலுல்லாஹி அத்தத்துன மணி சாபிக்குன இல அதில் யவ்மல் கியாமா, அல்லாஹ்வுடைய அந்த கியாமத் நாளில் எந்த நிழலும் இல்லாத நாளிலே அந்த நிழலை அடைந்து கொள்ள செல்லக்கூடிய முந்தி செல்லக்கூடியவர்கள் யாருன்னு தெரியுமான ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது பலவீனமான செய்தி, அது முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய செய்தி. அதில் இப்னுல் அஹியா வரார், அப்துல்லாஹ் அஹியா அவர் வந்து மனசக்தி குறைபாடு உள்ளதுனால அந்த ஹதீஃப் பலவீனமானது, அது நம்ம அங்கே எடுக்க இல்லை. ஹை, எனவே இந்த அறிஞர்களை பொறுத்து என்ன சொல்றாங்க என்றால், ரெண்டு கூட்டம் சொர்க்கத்தில் இருப்பாங்க. அப்ப பாருங்க, மூன்று கூட்டத்தில் ரெண்டு கூட்டம் சொர்க்கவாதிகள், ஒரு கூட்டம் தான் நரகவாதிகள். இதுல வசாபிகூன், இப்ப இதுல முஹம்மது பின் காபு ரஹிமுல்லா, அதே போன்று அபு ஹர்சா யாக்கூபின் முஜாஹித் ரஹிமுல்லா, இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், வசாபிகூன சாபிகூன், முந்தியவர்கள், முந்தியவர்கள்னா யாரு, முந்தியவர்கள் யாரு, இதில் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், அம்பியா அலி இஸ்லாம், நபிமார்கள், சரிதானே, நபிமார்கள் என்பதாக முஹம்மது பின் காபும் அபு ஹர்சா யாக்கூபின் முஜாஹித் ரஹிமுல்லா ரெண்டு பேரும் சொல்றாங்க, வசாபிகூன சாபிகூன், இவங்க யாரு, நபிமார்கள்னு சொல்றாங்க. அப்ப அசாபுல் மைமனா எங்களுக்கு தெரியும், நல்லது செய்யக்கூடியவங்க எங்களுக்கு தெரியும், அசாபுல் மஷமா பாவம் செய்யக்கூடியவங்க, அப்ப பாவம் செய்யக்கூடியவங்க நரகவாதிகள், நன்மை செய்யக்கூடியவங்க சொர்க்கவாதிகள். இந்த சாபிக்குள்ள சாபிக்குள்ளதான இப்ப நமக்கு அதான் இப்ப அதான் மிக தரம் வாய்ந்தது, அதுதான் எல்லோருமே அதுக்கு தானே போகணும், சாபிக்குள்ள சாபிக்குள்ள நான் வந்துடணும். அது யாருல இருப்பாங்க சொல், அது இந்த உம்மத்திலையா அல்லது முந்தைய உம்மத்திலையா என்ன ஏதுங்கிறது அடுத்தடுத்த வசனங்கள் தெளிவுபடுத்துது. இப்ப சாபிக்குன சாபிக்குனுக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க, நபிமார்கள்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இதே யார், முஹம்மது பின் காப், அதே போன்று அபு ஹர்சா யாக்கு முஜாஹித் சொல்றாங்க ரஹிமஹுல்லா. அதே மூலியமா சுத்தி சொல்றாங்க, ஹும் அஹ்லு இல்லியீன், இன்ன லபரார் லஃபியா இல்லியின் வருது. அப்ப அந்த இல்லியின் அவங்க, அதாவது இல்லியின் என்று சொல்லப்படக்கூடிய வக்கால சுத்தி ஹும் அஹ்லு இல்லியின், இன்ன லபரார் சொர்க்கவாதிகள், லஃபியா இல்லியின், அப்ப அந்த இல்லியின்ல இருக்கக்கூடியவர்கள் தான் அல்லாஹ் இங்க குறித்து சொல்கிறான். வக்கால இபுன் அபி நஜீஹ் அன் முஜாஹித் அனி இப்னு அப்பாஸ், யார் சொல்றாங்க, இபின் அபி நஜீஹ் ரஹிமஹுல்லா அன் முஜாஹித் அனி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன் அஸ்வஸ்ஸாபிகூன ஸாபிகூனுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. قال يوشع بن نون, يوشع بن نون யாரு, يوشع بن نون மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட போனாரே அந்த ஹதிர் அலைஹிஸ்ஸலாத் சந்திக்க, ஹதிர் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அல்ல ஹிதர் அல்ல ஹதிர் ரெண்டும் வந்திருக்கு. يوشع بن نون யார், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு போனவர். அப்ப எனவே இவர் சபக்க மூசாவின் பக்கம் முந்தி கொண்டார். உமவின் ஆலியாசின் சபக்க இலா ஈசா, அந்த யாசின்ல வந்தது அவர் வஜா ரஜு வஜா மின் அக்சல் மதீனத்தி ரஜுல் யஸ்ஸாண்டு வஜா மின் அக்சல் மதீனத்தி ரஜுல் யஸ்ஸான்னு சொல்லி அதில் நம்ம விளக்கப்படுத்தணும். அது ஈசா அலை இஸ்லாத்தின் பால் முந்தி கொண்டாங்க. அப்போ ஈசா அலை இஸ்லாத்தினுடைய அந்த சமூகம் அல்ல அது விளங்க உங்களுக்கு சொல்வது, அது வேற புதுசாக வந்து நபிமார்கள் ஈசா அலை இஸ்லாம் அனுப்புனர் அந்த தூதர்கள் அல்ல என்பதை நம்ம அந்த சூரா யாசின் தஃப்சீல விளங்கப்படுத்தி அதை ப்ரூவ் பண்ணி நிரூபித்து காட்டணும் அந்த வசனங்களை வச்சு. ஹரி, அப்போ இவர் சொல்கிற கருத்து, இது அடுத்த கருத்தை வச்சு நம்ம பார்த்து கொள்ளலாம். ஒமுமினு ஆல் யாசின் சபக்கைலா ஈசா, அதாவது யாசின்ல சொல்லப்படுற அந்த சொல்லப்படுற அந்த மனிதர் ஈசாவின் பக்கம் முந்தியவர் அவர். அப்ப எனவே அவங்களும் இந்த சாபிகுன சாபிகுன் இவங்களை தான் குறித்து சொல்லுது. அதே போல அலி இப்னு அபி தாலிப் சபக்கைலா முஹம்மது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், அப்ப இதுல என்ன வழங்குறீங்க, அலி இப்னு அபி தாலிப் வந்து ரசூலுல்லாஹி பக்கம் முந்தி கொண்டார், அப்ப அபூபக்கர் முந்தி இல்லையா, அப்ப இதுல என்ன வழங்குறீங்க, அந்த செய்தி இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, யாருமே சொல்லல, இந்த வசனத்தை பார்த்தா எங்களுக்கு தெரியும், ஏன்னா இது வந்து ராஃபிலாக்களால் சொல்லப்பட்ட செய்தி. அலி இப்னு அபி தாலிப் முதன்மைப்படுத்தி, அப்புறம் அபூபக்கர் தான் முந்தினாங்க, அல்ல ஹதீயா முந்தினாங்க. அப்ப எனவே இல்ல இன்னொரு கோளாறு, மூமின் அலி யாசின் என்பது சரியான நிலைப்பாடு அல்ல. மூமின் அலி யாசின் ஈசாவின் பக்கம் போகல, ஈசா அலி சலாத்தின் பக்கம், இந்த யாசின் தஃப்சீர் படிக்காதவங்க அல்ல பார்க்காதவங்களுக்கு இது கொஞ்சம் குழப்பமாயிருக்கும். ஏன்னா ஈசா அலி இஸ்லாம் வந்து பிரச்சாரம் செய்யல, ஈசா அலி இஸ்லாத்துக்கு பிறகுதான் அந்த மனிதர்கள் வந்தாங்க, அல்லது இல்ல ஈசா அலி இஸ்லாத்துக்கு முன்னால் நிகழ்ந்த சம்பவம், ஏன்னா ஈசா அலி இஸ்லாத்துக்கு பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈசா அலி இஸ்லாம் முன்னால் நடந்த நிகழ்வு என்பது நம்ம தெளிவாக அது புரிந்து கொண்டோம். அப்ப எனவே இந்த செய்தி ஒரு பலவீனமான செய்தி, இதை நம்ம அதை எடுக்க முடியாது. ஹை, வகால இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், முந்தியவர்கள் முந்தி கொண்டார்கள், அல்லது முதலாமவர்கள் முந்தி கொண்டவர்கள் தான். அவர்கள் யார் என்றால், சல்லூல் கிபிலத்தை, ரசூலுல்லாஹி அந்த சஹாபாக்கள்ல ரெண்டு கிபிலா முன்னோக்கி தொழுதவங்க இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. வகால அல் ஹசன் அல் பஸ்ரி வ கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹசன் பஸ்ரியும் கதாதா சொல்றாங்க, இவங்களோட கருத்து சரியான கருத்து. வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் ஐ மீன் குல்லி உம்மா,
இது சஹாபாக்களோ நபிமார்களோ ரசூல்மார்களோ குறித்த ஒரு பிரிவினரோ அல்ல. இந்த உம்மத்தில், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில், எல்லா பொதுவாக எந்த உம்மத்திலையும் முந்தியவர்கள் இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஆதாரமாக இது ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி கருத்து, ஒவ்வொரு உம்மத்திலையும் முந்தியவர்கள் இருப்பாங்க. அப்போ சஹாபாக்கள் முந்தி கொண்டாங்க, சரி, பின்னால் உள்ளவங்களும் என்ன செய்வாங்க, இருக்கிறாங்க, இப்போ உள்ளவங்களும் சாபிக்குன்னு சாபிக்குன்னு வரலாம். அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றோம் பாருங்க, எல்லாமே சரியான கருத்தாக இருந்தாலும் மிக பொருத்தமான கருத்து கடைசியாக வரக்கூடிய ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கருத்து, கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி கருத்து தான் பொருத்தமாக இருக்குது. எல்லா சமூகத்திலையும் இருப்பாங்க. பின்னாலே இந்த ஹதீஸ் வரும், அடுத்த வகுப்பு நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா ஏன் அப்படி சொல்றான்டால், சூரா ஆலி இம்ரான் 133 அல்லாஹ் சொல்றான், சூரா ஆலி இம்ரான் 133 வசனத்துல, வஸாரியூ இலா மக்ஃபிரா, விரைந்து செல்லுங்கள். அப்ப விரைந்து சென்று ஒருவர் அடைந்து கொள்வார் மக்ஃபிரத்துன்னா அவர் முந்தி கொண்டவர். அதே போன்று அல்லாஹ் தஆலா வந்து சாபிக்கூ சாபிக்கூன், முந்தி கொள்ளுங்கள், இலா மக்ஃபிர், அல்லாஹ் மக்ஃபிரத்தின் பால் முந்தி கொள்ளுங்கள். அப்ப ஒரு ஆள் மக்ஃபிரத்தை அடைஞ்சிட்டாங்க, அவர் முந்தி கொண்டவர். அது சூரா ஹதீஸ் 22 வசனம். அப்ப எனவே ஃபஸ்தபிகுல் கைராத், நலவுகளின் பால் முந்தி கொள்ளுங்கள், ஃபஃபிர்ரு இல்லா அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், வசாரியு வசாரியு இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும், இப்படி வசாரியு, ஃபஸ்தபிகுல் கைராத், வஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், அதே போல் ஃபஃபிர்ரு இலா அல்லாஹ், முந்துங்கள், எல்லாம் முந்துங்க முந்துங்க, ஓடுங்க, நல்ல முறையில் முந்தி கொள்ளுங்க. இப்படி யாரெல்லாம் அல்லாஹுடைய கட்டளையை எடுத்து யாரெல்லாம் செயல்படுவார்களோ, யாரெல்லாம் அல்லாஹுடைய இபாதத்துகளிலே முன்னோக்கி செல்வார்களோ, எல்லா இடத்துலையுமே முந்தி கொண்டார்கள், முந்தி கொண்டார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த என்ற உம்மத்தில் 70,000 பேர் வந்து சொர்க்கம் போவாங்க கேள்வி கணக்கு இல்லாமல், அது பின்னால் அந்த ஹதீஸ் வருது. அப்ப அதுல உகாசா சொன்னார், உகாசா இப்னு மிஹ்ஸன் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூல், நானும் அவர்ல ஒரு ஆளா. அப்ப ஆமாண்டாங்க. அடுத்த சஹாபி கேட்ட நேரம் முந்தி கொண்டார். அது மாதிரி எந்த ஒரு கட்டத்திலையும், இப்ப உதாரணம் இந்த உம்மத்திலையும் முந்தி கொண்டவர்கள் பல பேர் இருப்பாங்க. எல்லாரும் ஈமான்லே இபாதத்துல சரியாக இருக்க மாட்டாங்க, முந்தி கொண்டவர்கள் இந்த உம்மத்திலையும் இருப்பாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுத்தால என்ன சொல்றான், வஸ்ஸாபிகுன ஸாபிகுன், நீங்க முந்தி கொண்டால் உலாய்கல் முகர்ரபூன், அவர்கள் நெருக்கத்துக்குரியவர்கள். நீங்க நீங்க என் பக்கம் முந்தி வந்தால் அல்லாஹ் என்ன செய்ய நெருக்கொள்றான், இப்ப நம்ம போறோம்டா அல்லாஹ் எங்களை நெருக்கொள்வான், நம்ம தூரமாக தூரமாக அல்லாஹ் எங்களை விட்டு தூரமாயிடுவான். என்னுடைய அடியான் எப்படி எண்ணுகிறானோ அப்படித்தான் நானோடு நடந்து கொள்வேன் என்று அல்லாஹ் ஹதீஸுல் குதுசியில சொல்றான். அப்ப எனவே நீங்க போனா அவன் நெருங்கி வருவான். என்னுடைய ஆதமுடைய மகன் என்னை நோக்கி வந்தால் நான் அவனை நோக்கி என்ன செய்வேன், ஒரு ஜான் என்னை நோக்கி வந்தால் நான் ஒரு மூலம் அவனை நோக்கி போவேன். அப்ப எனவே இப்படி இதுக்கு சொல்லுவோம் என்னன்னா, அல் ஜசா மின் ஜின்ஸ், நீ எப்படி நடந்து கொள்கிறாயோ, அதாவது என்ன அமல் செய்கிறாங்களோ அந்த அமலுக்கேற்ப அல்லாஹ் கூலி கொடுக்கிறது. இதுதான் இந்த பொதுவாக இந்த தஃப்ஸீரை நம்ம பார்க்கலாம். அல் ஜஸா மின் ஜின்ஸின் அமல், அதாவது நீ அல்லாஹ்வுக்காக கொடுத்தா அல்லாஹ் உனக்கு தருவான். அதாவது எந்த செயலை செய்வீங்களோ அதே செயல் அதே வகையில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறது. எனவே அதே போன்றுதான் கமாத்ததீன் தூதான், நீ எவ்வாறு கடன் கொடுக்கிறாயோ அவ்வாறு கடன் கொடுக்கப்படுவாய், நீ எவ்வாறு செயல்படுகிறாயோ அவ்வாறு நீ நடத்தப்படுவாய். மக்களோடு நீங்க எப்படி நடக்கிறீங்களோ அப்படிதான் அவங்க உங்களோட நடப்பாங்க. எனவே கமாத்ததீன் தூதான் முகாரத்தாலே இதை ஒரு தலைப்பை போட்டு ஹதீஸை கொண்டு வருவாங்க. கமாத்ததீன் தூதான், அதாவது நீ எவ்வாறு கடன் கொடுக்குறாய் அவ்வாறு கொடுக்கப்படுவாய். நம்ம எப்படி இன்னொரு ஆளுக்கு ஒரு ஆளோட எப்படி நடந்து கொள்றோமோ அது மாதிரி தான் நம்ம மக்களும் நம்மளோட நடந்து கொள்வாங்க. எனவே இந்த வகையை சார்ந்தது தான் இது, நாங்கள் எப்படி அல்லாவை நோக்கி போகிறோமோ அப்போ அல்லாஹ் அதுக்குரிய கூலியை தருவான். எனவே ஒசாபிக்கூன் அசாபிக்கூன், உலாய்கள் முகர்ரபூன், முந்தியவர்கள் முந்தி கொண்டார்கள், முந்தி செல்லக்கூடியவர்கள் அவர்கள் அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். எனவே எல்லா உம்மத்திலையும் இது இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குது, நாங்களும் முந்தி கொண்டவர்களாக ஆகலாம். அப்படி இருந்தால் உலாய்கள் முகர்ரபூன் ஃபீ ஜன்னத்தின் நஈம், சொர்க்கத்தில் அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய அன்பும் கிடைக்கும், அல்லாஹ் அன்பு கிடைச்சா அவங்க உயர்ந்த சொர்க்கத்துக்கு போவாங்க. அடுத்த சுல்லத்து மினல் அவ்வலின் 13 கலீலு மினல் ஆகிறேன், அவ்வலின்ல ஒரு சுல்லா பெரிய கூட்டம் கொண்டிருக்கும், பின்னால் வந்தவர்கள் உள்ள ஒரு சிறிய கூட்டம், அது எப்படி என்னங்கிறத அடுத்த இன்ஷாஅல்லாஹ் வகுப்பில் நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் அந்த பிரிவில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்துள்ளவனாக. வஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.